ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சம்மரில் நம்மளை சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் 250 ml எடுத்திருக்கேன். அதோட கூடவே பவுடர் சுகர் வந்து 1/2 cup ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் 2 teaspoons ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ரீமை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லாவே பீட் பண்ணிக்கலாம், சாஃப்ட் பீட்ஸ் வர வரையும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் வந்து ஒரு 2 நிமிஷம் வரை பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து ஒரு 10-12 நிமிஷம் வரையும் நல்லா பீட் பண்ணிட்டால் நமக்கு சாஃப்ட் பீட்ஸ் வந்துடும். ஸோ நம்மளோட க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போ பீட்டரை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கண்டன்ஸ் மில்க் வந்து 1/4 cup ஆட் பண்ணுறேன். கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிடுறேன். ஏன்னா நான் கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1/4 cup பால், ஸோ ஆல்ரெடி காய்ச்சின பால். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 teaspoons வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 cup போல் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மிக்சர்லேயும் ஒரு 2 tablespoons போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காகட்டும். திக்காகணும்னாலும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எல்லோ கலரில் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். ஸோ இதை லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஐஸ் ஃபார்ம் ஆகி அது மேலே விழுந்துச்சுன்னா நம்மளோட ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதுக்காக தான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும் எப்போதுமே. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஓவர் நைட் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணது பிறகு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய பாக்ஸை ஓப்பன் பண்ணால் என்னோடய கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகி அழகாக வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ என்னோடய கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணுறேன். ஸோ 3 scoops ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரை நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். வெயிட் பண்ணுங்க, நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்.